தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் மிக முக்கியமான இரண்டு வழக்குகளில் விசாரணை துரிதப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன இந்த வழக்குகளில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டால் மொத்தமாக பல தலைகள் உள்ளே செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன தமிழ்நாட்டில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் புகார்களை விசாரிப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது கடந்த ஆட்சியில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் முறைகேடுகள் ஊழல்கள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை மிக தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது இந்த நிலையில்தான் ஏற்கனவே முடிக்கப்படாமல் இருக்கும் இரண்டு வழக்குகளை முதல்வர் ஸ்டாலின் வேகமாக விசாரிக்கும்படி உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த இரண்டு வழக்குகள் என்னவென்று பார்க்கலாம் முதல் வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு பொள்ளாச்சி வழக்கை தற்போது சிபிஐ விசாரணை செய்து வந்தாலும் இதில் முக்கியமான சில ஆதாரங்களை அரசு தரப்பு திரட்டி வருகிறதாம் இந்த வழக்கில் ஏற்கனவே சபரிராஜன் திருநாவுக்கரசு சதீஷ் வசந்தகுமார் மணிவண்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர் கடந்த ஆட்சியில் இவர்களுக்கு எதிரான வலுவான ஆதாரங்கள் திரட்டப்படாத காரணத்தால் இவர்கள் மீதான குண்டர் சட்டம் நீக்கப்பட்டது அப்போதே முந்தைய அரசு மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார் இந்த வழக்கில் அரசு சரியான ஆதாரங்களை திரட்டவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார் இந்த வழக்கில் முக்கியமான சில ஆதாரங்களையும் வாக்குமூலங்களையும் தமிழ்நாடு அரசு நீதிமன்ற விசாரணையின் போது தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதேபோல் சிபிஐக்கும் முக்கியமான ஆதாரங்களை அரசு தரப்பு வழங்கும் என்றே கூறப்பட்டது பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக முக்கியமான ஆதாரங்களை திரட்டுங்கள் வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு சார்பாக இதை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது முக்கியமான சில அதிமுக தலைகளை குறிவைத்து இந்த வழக்கு விசாரணை நகர்த்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வருகிறது மூன்று அதிமுக தலைகளுக்கு எதிராக இந்த ஆதாரங்களை திரட்டும் முடிவில் தமிழ்நாடு அரசு இறங்கி உள்ளதாக தகவல்கள் வருகிறது கடந்த ஆட்சியில் பொள்ளாச்சி வழக்கு எவ்வளவு பரபரப்பை ஏற்படுத்தியதோ அதே அளவிற்கு கொடநாடு கொலை வழக்கும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் இங்கு பெரிய கொள்ளை சம்பவம் ஒன்று நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி நாலில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் பல பொருட்கள் கோப்புகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதோடு இந்த எஸ்டேட்டில் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த காவலாளி ஓம்பகதூர் என்பவரும் கொள்ளையர்களால் கொல்லப்பட்டார் சயான் மனோஜ் உள்ளிட்ட பதினோரு பேர் மீது இந்த வழக்கில் புகார் வைக்கப்பட்டது சயான் மனோஜ் கனகராஜ் ஆகிய மூன்று பேரும் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்பட்டனர் இதில் கனகராஜ் விபத்தில் பலியாகிவிட்ட நிலையில் சயான் மனோஜ் தற்போது பெயிலில் வெளியில் வந்துள்ளனர் இவர்களிடம் வலுவான வாக்குமூலம் ஒன்றை வாங்கும் முடிவில் அரசு தரப்பு இறங்கியுள்ளது முன்னாள் அரசில் இருந்த சில தலைகளுக்கு எதிராக இவர்களை வாக்கு மூலம் கொடுக்க வைக்கும் பணிகளும் நடந்து வருவதாக தகவல்கள் வருகின்றன அதோடு இன்னும் சில முக்கிய புள்ளிகளும் இதில் அப்ரூவராக போவதாக தகவல்கள் வருகின்றன இந்த வழக்கு விசாரணையை தமிழ்நாடு அரசு தரப்பு துரிதப்படுத்தி உள்ளதாகவும் விரைவில் முக்கிய திருப்பம் ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள் இந்த இரண்டு வழக்கிலும் வரும் நாட்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் ஒரே கல்லில் பல மாங்காய்கள் விழலாம் பலர் இதில் சிக்கலாம் என்று கூறுகிறார்கள் முக்கியமாக அதிமுக தலைகள் பலர் இந்த விசாரணை வளையத்திற்குள் வரலாம் என்று செய்திகள் வருகிறது அதிமுக தரப்பு தொடர்ந்து வெளியாகும் இது போன்ற தகவல்களால் கொஞ்சம் ஜெர்க்காகி இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க